வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்தியன் பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி, இந்தியன் பெயிண்டிங்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து எங்கேருந்து ட்ரேஸ் ஆகிருக்குன்னா, ப்ரிமிட்டிவான ராக் பெயிண்டிங்ஸ்லேருந்து தான். எந்த இடத்துலலாம் இருக்குன்னா, பிம்பத்கா, மிர்சாப்பூர், பஞ்ச்மார்கி இந்த இடத்துலலாம் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த தான் என்னென்னா, பெயிண்டட் போட்ரி ஹரப்பன் சிவிலைசேஷன் டைம் வந்திருக்கு. ரியல் பிகினிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, குப்தா ஏஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங் பார்க்கும்போது பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ராக் என்கிரைவிங்ஸாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பெட்ரோக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது போல்டு லைன்ஸ் இருந்திருக்கு. யூஸ் ஆஃப் ஆக்ரெட் ரெட்டு, எல்லோ, எர்த் கலர், அப்புறமா சூட் பிளாக் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ஸ்க்ராச்ட் ஆன் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, அதாவது ஸ்டோனில் கீறி வச்சுருக்கிறது மாதிரி வரைஞ்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா, பிம்பத்கா பெயிண்டிங்ஸ் எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, 1957 மத்திய பிரதேஷில். எப்போ எந்த டைம் இது ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, அப்பர் பேலியோலிட்டிக் டைமில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இதில் என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒயிட்டு, டார்க் ரெட்டு, க்ரீன் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் ஆர்ட் அனிமல்ஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ரினோஸ், டைகர், பைசன்ஸ் இதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்தது மீசோலித்திக், இதில் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து சின்னதாக தான் வரைஞ்சிருக்காங்க. இதில் என்னெல்லாம் தீம் இருக்குன்னா, ஹண்டிங் சீன்ஸு, குரூப் டான்ஸிங் இன் குரூப்ஸ் இதெல்லாம் வந்து காமனாக இருக்குது. அதுக்கப்புறமா லேட்டர் சாக்கோலித்திக்ஸில் என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, க்ரீன் கலரும் ரெட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேட்டில் சீன்ஸு, ரைடிங் ஹார்சஸ், எலஃபண்ட் இதெல்லாம் வந்து இதில் வந்து தீமாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, ஜஹிமாரா கேவ்ஸ் ஜார்க்கண்டில் இருக்குது, நார்சிங்கர்க்கு மத்திய பிரதேஷில் உள்ளது. அதுக்கப்புறமா காமசூத்ராவில் பெயிண்டிங்ஸை வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் வத்சயான், இவர் வந்து இந்தியன் ஃபிலாசபர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிக்ஸ் லின்ஸ் ஆஃப் பிரின்சிபிள், பெயிண்டிங்ஸோட சிக்ஸ் லின்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, பெயிண்ட்டு, ப்ரஷஸ், ட்ராயிங் போர்டு இது வந்து ஒரு ஆவரேஜ் சிட்டிசனுக்கு எசென்ஷியல் அசஸரிஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இவர் சொன்னால் சிக்ஸ் லிம்ஸையும் பார்ப்போம். இதை வந்து சடங்கா ஆர் சிக்ஸ் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் வந்து ரூப் பேதா, இதுக்கு மீனிங் என்னென்னா, நாலேஜ் ஆஃப் அப்பியரன்ஸ். அதுக்கப்புறம் பிரமான், இது வந்து கரெக்ட் பர்செப்ஷன், மெஷர், ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பாவா, இதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபீலிங்ஸ். அதுக்கப்புறம் லாவன் யோகம், இது வந்து என்னென்னா, கிரேஸு, ஆர்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷனை சொல்கிறது. அதுக்கப்புறமா சத்ருஷ்யாம் மீன்ஸ் என்னென்னா, சிமிலாரிட்டி. அடுத்த வர்ணிக்க பங்கா, இது வந்து மேனர் ஆஃப் யூஸிங் ப்ரஷ் அண்ட் கலர்ஸை சொல்கிறது தான். அதுக்கப்புறம் இந்தியன் பெயிண்டிங்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், முரல் பெயிண்டிங்ஸ், மினியேச்சர் பெயிண்டிங்ஸும் கிளாஸிஃபை பண்ணுறோம். முரல் பெயிண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா, இது வந்து லார்ஜ் ஒர்க்கு, வால்ஸ்லலாம் வந்து லார்ஜ் ஸ்ட்ரக்சர்லாம் வரைஞ்சி வச்சுருக்குது. எக்ஸாம்பிள் என்னது, அஜந்தா கேவ்ஸு, எல்லோரா கேவ்ஸு, பாக் கேவ்ஸு, சித்தன்னவாசல் கேவ் பெயிண்டிங்ஸு, லபாக்சி பெயிண்டிங்ஸு, வார்லி பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள், முரல் பெயிண்டிங்ஸுக்கு. அப்புறமா மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், இது வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வெரி டீட்டெயில்டாக இருக்குது. இதிலலாம் வரைஞ்சிருப்பாங்கன்னா, பேப்பர்ஸ், கிளாத்து, பாம் லீவ்ஸ், கிளாஸஸ் இதிலலாம் பண்ணியிருக்காது. அதுக்கப்புறமா ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, குளோபல் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரே ரூல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னா, 25 ஸ்கொயர் இன்ச்சுக்கு அதிகமாகிட்டு ஜாஸ்தியாக பெருசாக அதை வரையக்கூடாது. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வரைகிறோம் அப்படின்னா, அதோட 1/6 ஆக்சுவல் சைஸில் 1/6 சைஸ் தான் வரையணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அடல்ட் ஹெட்டு 9 இன்ச் இருக்குன்னா, அது வந்து 1.5 இன்ச், அதாவது 9 × 1/6 1.5 இன்ச்சுக்கு அதிகமாட்டி இதை வரையக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஸ்மால் பெயிண்டிங்ஸை விடைக்கும் இதோட இது வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. காம்போசிஷன், பெர்ஸ்பெக்டிவ், கலர்ஸ் இதெல்லாமே வந்து இது லார்ஜ் பெயிண்டிங்ஸ் போல் இதுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினியேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்ம், மினியம் இது வந்து லெட்டின் டேர்ம். இதுக்கு மீனிங் என்னென்னா, ரெட் லெட் பெயிண்ட். இது வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இல்லுமினேட்டட் மேனுஸ்கிரிப்டில் தான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு மினியேச்சர் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. அடுத்த இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னலான்னா,
மோஸ்ட்டாக வந்து ஹியூமன் கேரக்டர்ஸ் தான் இருக்குது. அது ப்ரொஃபைல்ஸ் ஸ்டிக்கான ப்ரொஃபைல், ஒரு கம்பில் தான் மேனை வரைஞ்சது மாதிரி, கம்பு போல் மனுஷனை வரைஞ்சது மாதிரி இருக்குது. பிக் ஐஸ் இருக்குது, பெயிண்டட் நோஸ் இருக்குது, ஸ்லிம்மான வேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் வந்து ப்ரௌனாக இருக்குது. சில டைம் கிருஷ்ணாவோட பெயிண்டிங்ஸ்லலாம் ஸ்கின் கலர் வந்து ப்ளூவாக இருக்குது. அதுக்கப்புறம் விமனுக்கு வந்து லாங்கர் ஹேர் இருக்குது, ஹேரோட கலர் வந்து பிளாக்காக இருக்குது, ஐயோட கலரும் பிளாக்காக தான் இருக்குது. ட்ரெடிஷ்னல் இந்தியன் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணி அதை வரைஞ்சி வச்சுருக்காங்க. மென் வந்து டர்பன் வியர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹெட்டில். ஃபேமஸ் பெயிண்டர்ஸ்னு பார்க்கும்போது வச்சாக்கா இவர் தான் வந்து ஃபேமஸான, மினியேச்சர் பெயிண்டிங்கில் ஃபேமஸ் ஆனவர். அப்புறமா குப்தா ஏஜில் அஜந்தா கேவ்ஸ், இதில் வந்து முரலூருக்கு ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் இருக்குது. ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்தோம், முரலும் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஹேண்ட் கெஸ்டர்ஸை வச்சு தான் அதோட எமோஷனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஹேர் ஸ்டைல் வந்து ஃபிமேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஈவன் அனிமல் அண்ட் பேர்ட்ஸு கூட எமோஷன்ஸில் வரைஞ்சிருக்காங்க, எமோஷன்ஸில் அதோட எமோஷன்ஸ்லாம் வந்து காட்டுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. யூஸ் ஆஃப் டெம்பரா, இது வந்து என்னென்னா பிக்மெண்ட்ஸ், இதை வச்சு யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தீம்ஸ்னு பார்க்கும்போது ஜாதகா ஸ்டோரிஸ், இது வந்து புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இது புத்திசம் ரிலேட்டடானது தான், அதனால் ஜாதகா ஸ்டோரிஸ் தான் இதோட தீமாக இருக்குது. அதுக்கப்புறமா எல்லோரா பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் த்ரீ ரிலீஜியன்ஸில் இருக்குது. ஹிந்து ரிலீஜியனில் பார்த்தோம்னா ராமாயணம், மகாபாரதத்தோட பேட்டில் சீன்ஸு, லோட்டஸ் பாண்டில் எலஃபண்ட் இருக்குது, சிவா வந்து நட்ராஜா, அந்த மாதிரி சிவா வந்து நட்ராஜா வரைஞ்சிருக்காங்க. மைத்தோலஜிக்கல் அனிமல்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்புறமா பாக்கியஸ்ன்னு பார்க்கும்போது அஜந்தா போலே தான் இருக்கும், ஆனால் இதில் ஹியூமன் ஃபிகர்ஸ்லாம் வந்து டைட்லி மாடல்டாக இருக்குது அப்படின்ற. அதுக்கப்புறமா சித்தன்ன வாசல் பெயிண்டிங், இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. முரல் பெயிண்டிங்ஸ் தான் கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்ட்டு மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட தீம் என்னென்னா ஜெயினிசம். அதுக்கப்புறமா இது வந்து பாக் கேவ்ஸை போலையும் அஜந்தா டெக்னிக் இதெல்லாம் வந்து அதே போல் தான் சிமிலராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா லெப்பாக்சி பெயிண்டிங், இது எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில், சாரி ஆந்திர பிரதேஷ்லையும் மகாராஷ்டிரா ரீஜன்லையும், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா ரீஜனில் இருக்குது. இது வந்து முரல் பெயிண்டிங்ஸ் தான். இது வந்து லெப்பாக்சி அந்த டெம்பிளோட வால்ஸ்லலாம் இது இருக்குது. இதில் வந்து அந்த பிளேஸில் லெப்பாக்சிங்கிற பிளேஸில் டெம்பிள் வால்ஸ்லலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. விஜயநகர பீரியடில் தான் டெவலப் ஆகியிருக்கும். இதோட தீம் வந்து எந்த ஒரு ரிலீஜனையும் பேஸ் பண்ணியில் செகுலராக தான் இருக்குது. இதில் வந்து ப்ரைமரி கலர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சன்ஸாக இருக்குது, ப்ரைமரி கலர்ஸே யூஸ் பண்ணலை. இதனால் இது வந்து பெயிண்டிங்ஸில் வந்து டிக்ளைன் ஆகுது. இந்த டைம் தான் பெயிண்டிங்ஸ் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படி. அதுக்கப்புறமா மினியேச்சர் பெயிண்டிங்ஸு, இதை இங்கே கொண்டு வந்தது யாருன்னா பெர்ஷியனோட இன்ஃப்ளூயன்ஸ். இதை வந்து முகல்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். ஃபஸ்ட் வந்து பாலா ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங், இது எந்த இடத்துல இருக்குன்னா பெங்கால் அண்டு பீகார் ரீஜனில் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து மேனுஸ்கிரிப்ட் பெயிண்டிங்காக தான் இருக்குது. இதோட தீம் என்னென்னா புத்திஸ்ட் தீம் தான். இனிஷியலாக வந்து பாம் லீவ்ஸில் பண்ணியிருப்பாங்க, லேட்டராக தான் பேப்பரில் பண்ணியிருப்பாங்க. லோன்லியான ஹியூமன் ஃபிகர்ஸ் வந்து பெயிண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. நேச்சரை காட்டுறதுக்காக பனானா கோகோனட் ட்ரீஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அபப் கிரம்ஷா ஸ்கூல், இது என்னென்னா மேவார் ரீஜன் ஆஃப் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் ஒரிஜினேட் ஆகிருக்கு. இதோட தீம் என்னென்னா ஜெயினிசம் வைஷ்ணவிசம் தான். ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஐஸ் வந்து பல்ஜாக இருக்குது, ஃபிஷ் ஷேப்பில் இருக்குது, பாயிண்டட் நோஸ் இருக்குது, டபுள் சென்ட் இருக்குது, பிரைட் அண்ட் கோல்டு கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டிஃப் ஃபிகர்ஸ் தான் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறமா முகல் பெயிண்டிங்ஸ்னு பார்க்கும்போது இந்தியன், பெர்ஷியன் அண்ட் யூரோப்பியனோட இன்ஃப்ளூயன்ஸ் மூணுமே இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ப்ரில்லியன்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைன் ட்ராயிங்கில் அக்யூரசி இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் இருக்குது, நல்ல அலங்காரமாக ஆர்னமெண்டேஷன் நிறைய இருக்குது. அப்புறமா ரெஸ்பெக்டிவ் மேனரில் தான் வரைஞ்சிருக்காங்க. ஃபோர் சைட்டிங் டெக்னிக் ஆல்ரெடி பார்த்தோம், ஃபோர் சைட்டிங் டெக்னிக் போன கிளாஸில் பார்த்தோம். அது வந்து ஸ்மாலராக இருக்கும், க்ளோஸராக இருக்கிறது மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஆப்ஜெக்ட் வந்து சின்ன சைஸில் இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கிறது மாதிரி வரைஞ்சிருக்கிறது தான். அதுக்கப்புறமா ஜென்ரலாக வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸாக தான் இருக்குது, ஏன்னா இது வந்து பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறனால ஜென்ரலாக இந்த டைமுகள் டைம் வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பாபர்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து பெயிண்டிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல, ஆனால் வந்து பெர்ஷியன் ஆர்டிஸ்டெல்லாம் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருந்தார். அதில் ஃபேமஸ் ஆனவர் யாருன்னா பிக்சாத்துன்னு ஒரு பெர்ஷியன் ஆர்டிஸ்ட் இருக்கார்.
த ஹுமாயின் பார்க்கும்போது இவர் வந்து பெர்ஷியாவில் இருந்து பெயிண்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. எக்ஸாம்பிள் என்ன, அப்துல் சம்மத், மிர் ஷாகித் அலி இதெல்லாம் இவர் வந்து இந்த மாதிரி பெயிண்டர்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க இவரோட கோட்டில். அப்புறமா இது வந்து பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு, இதனால் பெர்ஷியாவிலேருந்து வந்ததுனால பெர்ஷியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த பெயிண்டிங்ஸில் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அப்புறமா அக்பர், இவர் வந்து பெயிண்டிங்ஸ்னே ஒரு செப்பரேட்டான டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அது என்னென்னா கர்கனாஸ், இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இவர் என்னது நினைக்கார் அப்படின்னா, பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காகவும் மீன்ஸ் ஆஃப் ஸ்டடி அந்த மாதிரி இதை மீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இது வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவார்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாரு பெயிண்டர்ஸுக்காக. இதனால் இந்தியன் பெயிண்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கர்கானாவில் இந்தியன் பெயிண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதனால் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 3D ஃபிகர்ஸ் தான், இந்தியன் பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஃபோர் சைட்டனிங் டெக்னிக் இருக்குது, கேலிகிராஃபி பண்ணியிருக்காங்க, கம்பைன்ட் எஃபோர்ட் ஆஃப் பெயிண்டர்ஸ். இந்தியனோடதும் இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ், இந்தியனோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, பெர்ஷியனோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. இதோட தீம்ஸ் என்னென்னா கோர்ட் சீன், ராயல் பம்ப் அண்ட் ஷோ, பெயிண்டிங்ஸ், ஃபெஸ்டிவல்ஸை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இதோட தீமாக இருக்குது அப்படின்னு. அப்புறமா அக்பர் கோட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் யாரெல்லாம்னா, தஷ்வந்த், கேஷு, பாஷவன், ஜஹாங்கீர். இவர் வந்து நேச்சுரலிஸ்டாக இருந்திருக்காரு, அதனால் பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸில் வரைஞ்சிருக்காரு இவரோட டைமில். அப்புறமா போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் வந்து அந்த டைம் கிளைமேக்ஸ் ரீச் பண்ணது இந்த டைமில் தான் அப்படின்ட்டு. அப்புறமா டெக்கரேட்டட் மார்ஜின்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு இவரை வந்து அவரே ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி காட்டியிருக்காரு. அப்புறமா இவருக்கு வந்து இவர் டைம் இருந்த ஃபேமஸ் பெயிண்டர் யார்னா உஸ்டட் மன்ஷர். ஃபேமஸ் பெயிண்டிங் என்னென்னா ஜீப்ரா, டர்க்கி, கோக் இதெல்லாம் வந்து ஃபேமஸ் பெயிண்டிங்ஸாக இருந்திருக்கு. அடுத்து ஷாஜகான், இவர் வந்து இந்த இவரோட பீரியடில் டூ மச் யூஸ் ஆஃப் கோல்டு, சில்வர், பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைவ்லினஸ் வந்து சுத்தமாக போயிட்டு ரெடியூஸ் ஆகிட்டு. ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டு தான் இருக்குது, நேச்சுரல் ஆர்ட் இல்லை, ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. ஏன்னா யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஷாஜகான் டைம் வந்ததுனால ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது அப்படின்ட்டு. பென்சில் ஸ்கெட்சிங் வந்து இதோட கிளைமேக்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவுரங்கசீப், இவர் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் வந்து டிஸ்கிரைஸ் பண்ணதுனால பெயிண்டர்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டார் முகல் கோட்லேருந்து. இதுபடி பெயிண்டர்ஸ் எல்லாமே போனதுனால ரொம்ப வந்து பெயிண்டிங்ஸில் டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறமா தான் ரீஜனல் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. ரீஜனல் ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் பெயிண்டிங்ஸில் ஃபஸ்ட் ரெண்டு இது இருக்குது, ராஜஸ்தானி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங், பஹரி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங். ரெண்டுமே வந்து ராஜ்புட் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்னு சொல்லுவோம். ராஜஸ்தானி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கில் மேவார் ஸ்கூல், அது வந்து ராகமாலா பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவோம். மார்வார் ஸ்கூல், கிஷான்கர் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்னு இன்னொரு பேர் இருக்குது, பந்தி ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் இது ராஜஸ்தானில் இருக்குது, ஜெய்ப்பூர் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் இது இவ்வளவும் ராஜஸ்தானி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கில் இருக்குது. பகரி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கில் கொங்க்ரா, ஆர்குல்லா ஸ்கூல், சம்பா ஸ்கூல், தங்கா ஸ்கூல், ஜம்மு ஸ்கூல் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ராஜஸ்தானி ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங், இதோட தீம் என்னென்னா ஹிந்து ட்ரெடிஷன் அண்ட் மைத்தாலஜி தான். பேட்டில் சீன்ஸு, ஹண்டிங் சீன்ஸு, ரைடிங் சீன்ஸு இதெல்லாம் இதில் இருக்குது. எப்போ எந்த ஃபேஸ்லலாம் டெவலப் ஆயிருக்குன்னா 16th century, 3 ஃபேஸஸாக இருக்குது. 16th century ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது, சாலிட் அண்ட் டார்க் பேக்ரவுண்டில் தான் வரைஞ்சிருப்பாங்க. இதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தது முரல் பெயிண்டிங்ஸாக தான் இருந்திருக்கு. அப்புறமா 17th century பெயிண்டிங்ஸ் வந்து சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. 18th century தான் போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் வந்திருக்கு. பெயிண்டிங்ஸ் எதை பேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா ராதா அண்ட் கிருஷ்ணா, நாயிகா, ஹண்டிங் ஸ்கீன்ஸ் எல்லாமே வந்து டாமினண்ட்டாக இருந்திருக்கு. முகல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்க்க முடியுது பெயிண்டிங்ஸில். ராகமாலா பெயிண்டிங்ஸ் வந்து இன்னொரு பேர் என்ன, மேவார் ஸ்கூல், பெயிண்டிங்ஸ் பேஸ்ட் ஆன் ராகாஸ், அதாவது பெயிண்டிங்ஸு, பாட்ரி, மியூசிக் எல்லாமே வந்து கம்பைன் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து யூனிக் இன் இந்தியா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் இப்படி இருக்குது, ஆனால் குவாலிட்டி வந்து இன்ஃபீரியர் ஆகிட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுனால குவாலிட்டி வந்து இன்ஃபீரியர் ஆகிட்டு. ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா சாகிபுதீன் ஆஃப் மேவார், குகுந்தியா ஆஃப் பிக்கானர். தீம்ஸ் பார்க்கும்போது ரிலீஜியஸ் ஓரியன்டாக தான் இருக்குது, பாப்புலர் அமாங் காமன் மேன். இது வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு முகல் பெயிண்டிங்ஸாக இருந்தது இப்போ மினியேச்சர் பெயிண்டிங்ஸாக மாறிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு முரலில் இருந்தது இப்போ மினியேச்சராக மாறிட்டு.
அடுத்து கிஷன்கார் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங், இது வந்து மார்வார் ஸ்கூல் அப்படின்ற சொல்லுவோம். தீம் என்னென்னா ராதா அண்டு கிருஷ்ணா பேஸ்டு தீம் தான். லிபரல் யூஸ் ஆஃப் கோல்டு, கோல்டு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலோட ஃபேஸும் ஃபீமேலோட ஃபேஸும் வந்து சிம்லராகவே இருக்குது. கிருஷ்ணா வந்து ப்ளூ கலரில், கிருஷ்ணாவோட ஸ்கின் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நேரோ ஐப்ரோஸ் இருக்குது, லோட்டஸ் பெட்டல் ஷேப்டு ஐஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்டர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் நிகல் சந்த், ராஜா செவன் சிங் அப்படின்ட்டு. ஃபேமஸ் பெயிண்டிங் என்னென்னா பாணி தாணி பெயிண்டிங். பாணி தாணி பெயிண்டிங் வந்து எந்த ஸ்கூல்னு பார்த்துக்கணும், கிஷன்கார் ஸ்கூல், மார்வா ஸ்கூல். பாணி தாணி தான் வந்து இந்தியன் மோனலிசா அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து பந்தி ஸ்கூல், இது வந்து லோக்கல் வெஜிடேஷன் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈவன் கோல்டு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. தீம்ஸ் பார்க்கும்போது ப்ளஷர்ஸான தீம்ஸ் தான் இருக்குது, லவ்விங் ப்ரின்சஸ், ஸ்போர்ட்டிங் வித் ஃபீமேல், அந்த ஹாரம் ஸ்கீம்ஸ் சீன்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்ற, ஜஹாங்கீரோட பீரியடில் உள்ள சீன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ஃபேஸ் வந்து ரவுண்டாக இருக்குது, ஆனால் வந்து கிஷன்கார் ஸ்கூலை விடைக்கும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷார்ப் நோஸ் இருக்குது, நேரோ ஹிப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்கை வந்து டிஃப்ரெண்ட்டு கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ரிப்பன் ஆஃப் ரெட் கலர் வந்து ஸ்கையில் தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க, ரெட் கலர் ரிப்பன் தெரியாத மாதிரி. ஜெய்ப்பூர் ஸ்கூல் பார்க்கும்போது இந்த ராஜஸ்தானிய ஸ்கூலோட ஃபீச்சர்ஸ் வந்து இதுலேயும் சேமாக தான் இருக்குது. அப்புறமா ராஜஸ்தானி முகல் பெயிண்டிங்கையும் கம்பேர் பண்ணுறோம். ராஜஸ்தானி வந்து இண்டிஜீனியஸ் ஸ்டைல் ஆஃப் முரல் அண்ட் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் தான். அதுக்கப்புறமா தான் மினியேச்சர் பெயிண்டிங் லேட்டராக வந்துச்சு, ஏன்னா முகலோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுனால மினியேச்சர் பெயிண்டிங் லேட்டராக வந்துச்சு. முகல் பெயிண்டிங்னு பார்க்கும்போது இது வந்து பர்சியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அடுத்த ராஜஸ்தானி பெயிண்டிங் வந்து டாமினேட்டட், ரிலீஜியஸ் டாமினண்ட்டாக இருக்குது, டிவோஷனல் தீமில் தான் இருக்குது. இது வந்து ஹிந்தி அண்டு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்டுவல் டீட்டெயில்ஸ் வந்து பெயிண்டிங்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முகல்ஸ் பெயிண்டிங் பார்க்கும்போது கோர்ட்டு சீன் இருக்குது, ராயல் பம்ப் அண்ட் ஷோ இருக்குது, ஃபிகர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸில் பார்க்க முடியுது அப்படின்னு. அப்புறமா ராஜஸ்தானி பெயிண்டிங்கில் பீகாக், லோட்டஸு, ஸ்வன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்க, இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் முகல்ஸில் பார்க்கும்போது ட்ரீஸு, கேமல் இதெல்லாம் வந்து டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ராஜஸ்தானி பெயிண்டிங் வந்து 17th எயிட்டீன்த் செஞ்சுரியில் தான் அந்த டைம் தான் ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. ஆனால் முகல் பார்த்திங்கன்னா 16th 17th செஞ்சுரி இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ராஜஸ்தானி வந்து மெயினாக வந்து மினியேச்சராக இருக்குது, அதே போல் முகலும் வந்து மினியேச்சராக தான் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த பகரி ஸ்கூல், இது வந்து 17th to 18th century டெவலப் ஆகிருக்கு. முகல் ஃபீச்சர்ஸும் ராஜஸ்தானியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பகரி. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்டு, பஞ்சாபோட ஹில்ஸ் ஏரியாஸில் இருக்குது. இதோட காமன் தீம்ஸ்னு பார்க்கும்போது ராதா கிருஷ்ணாவோட லவ் சீன்ஸ் தான் இதில் இருக்குது. அப்புறமா வந்து கிருஷ்ணாவோட குறும்புகள் அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் விமன்ஹுட்டோட கிரேசஸ் வந்து இதில் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் தெரியுது அப்படின்ட்டு. அப்புறம் மெட்கல்ஃப் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காருன்னா கொங்க்ரா வேலி அப்படின்ட்டு, அந்த இந்த ஸ்கூலை வந்து கொங்க்ரா வேலியில் தான் இவர் டிஸ்கவர் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா இதில் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் முகல் அண்ட் ராஜஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது. அப்புறமா கொங்க்ரா ஸ்கூல், இதோட ப்ரொமோட்டர் யாருன்னா ராஜா சன்சார்ஸ் சந்த். தீம் பார்த்தோம்னா ராதா அண்டு கிருஷ்ணாவோட லவ் சீன்ஸ் தான் இதெல்லாம் தீமாக இருக்குது. இது வந்து பொயட்ரியை வந்து பெயிண்டிங்ஸ் ஆட்டு டிரான்ஸ்லேட் பண்ணது மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் யாருன்னா மங்கு, கிஷன்லால், ஃபேட்டு இதெல்லாம் வந்து ஃபேமஸ் பெயிண்டர்ஸாக இருக்காங்க. மினியேச்சர் பெயிண்டிங்ஸாக இருக்குது, முகல் அண்ட் ராஜஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா சன்பா ஸ்கூல், அடுத்து ஜம்மு ஸ்கூல், இதுவும் வந்து பகரி ஸ்கூலில் போல தான். அடுத்த தங்கா ஸ்கூல், இது வந்து எந்த ரீஜனில் இருக்குன்னா லடாக் ரீஜனில், புத்திஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸும் பெயிண்டிங்ஸில் இருக்காதான்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா ட்ராகன் வந்து பார்க்க முடியுது பெயிண்டிங்ஸ்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில்கை வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சவுத் பெயிண்டிங்ஸ் பார்த்தோன்னா மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் தான் சவுத்தில். தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வந்து ஃபேமஸ் ஆனது, சோழா ரூலர்ஸ் தான் வந்து இதை பண்ணியிருப்பா, அவங்களோட பீரியடில் தான் இது இதாக இருக்கும்.
9th to 11th century la da idoda theme paathomna hindu goddess gods and goddesses krishna oda picture vandu dominant ah irukum human face vandu common ah irukku similar smiling face art irukku அதுக்கப்புறமா கோல்டு லிபர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க டெக்கரேஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து கிளாஸ் பெயிண்டிங்காக தான் இருக்குது மைசூர் பெயிண்டிங் பார்த்தோன்னா 17th டு 19th செஞ்சுரியில் தான் டெவலப் ஆகிருக்கும் ஹிந்து காட் காடஸோட தீம் தான் இருக்குது டூ ஆர் மோர் ஃபிகர்ஸ் வந்து பெயிண்டிங்ஸில் இருக்கும் மெயின் ஃபிகர் வந்து பெருசாக இருக்கும் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யூஸ் ஆஃப் கெஸோ பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருப்பாங்க கெஸோ பேஸ்ட் என்னென்னா சிங் ஆக்சைடும் அராபிக் கம்மும் சேர்ந்து தான் வந்து கெஸோ பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கப்புறமா வந்து டல் கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த பெயிண்டிங்ஸ் பார்க்குறதுக்கு வந்து பிரைட்டாக வந்து தெரியாது மைசூர் பெயிண்டிங்ஸ்லாம் அப்புறம் ஃபோக் பெயிண்டிங்ஸ் இன் இந்தியா மதுபானி பெயிண்டிங் இது எங்கே இருக்குன்னா மிதுலா ரீஜன் பீகாரில் உள்ள மிதுலா ரீஜன்லலாம் இருக்குது இதோட தீம் பார்த்தோன்னா ஹிந்து காட் அண்ட் காடஸ் மைத்தாலஜி தீமாக இருக்குது வெட்டிங் சீன்ஸு கோர்ட் சீன்ஸு நம்ம டெய்லி லைஃப் சீன்ஸ் இதெல்லாம் எரோட்டிக் சீன்ஸ் இதெல்லாம் வந்து மதுபானி பெயிண்டிங்கோட தீமாக இருக்குது எக்ஸசிவ் மோனோபோலி ஆஃப் விமன் ஆர்டிஸ்ட் விமன் ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு மட் வால்ஸில் தான் பண்ணியிருக்காங்க அது பெருசு பெருசாக முரல் பெயிண்டிங்ஸாக இருந்திருக்கு அப்புறமா 1967 ஃபெமைன் வந்ததுக்கப்புறமா தான் இது வந்து மினியேச்சர் பெயிண்டிங் ஆகிட்டு மாறியிருக்கும் கமர்ஷியலைசேஷனுக்காக எந்த ஒரு ஸ்பேஸுமே வந்து எம்டியாக விட மாட்டாங்க எம்டியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸு ஃப்ளோரா ஜியாமெட்ரிக் டிசைன் கூட வரைஞ்சி வச்சுருவாங்க 2D ஃபிகர்ஸாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவுட்லைன் வந்து ப்ரஷ் வச்சு தான் வரைஞ்சிருப்பாங்க எந்த ஒரு ப்ரிலிமினரி ஸ்கெட்சிங் எதுவுமே இருக்காது ப்ரஷ் வச்சு டைரெக்டாக வரைஞ்சிருப்பாங்க சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கலர்ட் ரைஸ் வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க இதான் வந்து அரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம் எரோட்டிக் சீன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராமினெண்ட் ஆர்டிஸ்ட் யாருன்னா சீதா தேவி அப்படின்ட்டு இவர் தான் இவங்க தான் வந்து மதுபானி பெயிண்டிங்ஸை வேர்ல்டுக்கு தெரியப்படுத்தினவங்க சீதா தேவி ஃபேமஸானவங்க அப்புறமா வார்லி பெயிண்டிங்ஸு இது வந்து ட்ரைபல் பெயிண்டிங்ஸ் தான் மகாராஷ்டிராவில் இருக்குது முரல் பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது மினியேச்சர் இல்லை தீம்ஸ் பார்த்தோன்னா நார்மல் டெய்லி லைஃப் தீம் தான் இதில் இருக்குது மட் வால்ஸில் வரைஞ்சிருக்கோம் கவுடங்கு பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ரைஸ் பேஸ்ட் வந்து பெயிண்டிங் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரைஸ் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்த மஞ்சுஷா பெயிண்டிங் இது ஸ்மால் பெயிண்டிங்ஸ் ஆனால் மினியேச்சர் பெயிண்டிங் இல்லை பகல்பூர் ரீஜன் ஆஃப் பீகாரில் இருக்குது இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அங்கிகா ஆர்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்னேக் பெயிண்டிங்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜூட் பேஸில் தான் வரைஞ்சிருப்பாங்க இல்லைன்னா பேப்பரில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பட்னகலாம் இது வந்து பீகாரில் டெவலப் ஆகியிருக்கு முகலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இதோட தீம் பார்த்தோன்னா காமன் மேன் சீன்ஸ் ஆஃப் டெய்லி லைஃபு அதை வந்து தீமாக இருக்குது மினியேச்சர் பெயிண்டிங்காக இருக்குது மேல் டாமினன்ட் பெயிண்டர்ஸ் தான் இதில் இருக்காங்க ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் வந்து சேவக் ராம் த ஹுலாஸ் லால் அப்படின்னு சொல்கிறாங்க பசார் பெயிண்டிங்ஸை பார்க்கும்போது இது வந்து கலிகாட் பெயிண்டிங்ஸ் வந்து பெங்காலில் இருக்குது இதில் வந்து யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ரோமன் கிரீக் ஸ்டாச்சூஸ் வந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தீம் பார்க்கும்போது பசார் சீன்ஸ் எவ்ரிடே பஜார் சீன்ஸ் தான் இருக்குது ரிலீஜியஸாக இருக்குது கோர்ட்டில் வந்து டான்ஸிங் இப்போது பிரிட்டிஷ் அஃபிஷியலுக்கு முன்னாடி டான்ஸிங் பண்ணுறதுலாம் வந்து தீமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இந்தியன் காட் காடஸஸோட ஃபிகர்ஸும் வந்து இருக்குது அப்படின்ட்டு மெனி ஆர்ம்ஸு எலிஃபெண்ட் ஹெட்டு வச்சு அந்த காடோட தீமும் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்து ஹியூமன் ஃபிகர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை எங்கே டெவலப் ஆகிருக்குனா ஆல்ரெடி பார்த்துட்டோம் பெங்காலில் மாடர்ன் பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது ராஜா ரவி வர்மா இவர் தான் இதில் வந்து ஃபேமஸ் ஆனவர் கேரளாவில் இவர் தான் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரஃபேல் ஆஃப் த ஈஸ்ட் ரஃபேல் வந்து இட்டாலியன் பெயிண்டர் அதனால் இவர் வந்து மாடர்ன் பெயிண்டிங்கில் ராஜா ரவி வர்மா ஃபேமஸாக இருக்கிறதுனால இவரை வந்து ரஃபேல் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் குளோரிஃபிகேஷனுக்காக இது பண்ணப்படலை ரிலீஜியஸ் தீம்ஸ் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்குது எக்ஸாம்பிள் வந்து மூன் லைட்டில் லேடி இன் மூன் லைட் ராவன் கிட்னாப்பிங் சீதா இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனது பெங்கால் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் வந்து எல்லா ப்ரிமிட்டிவ் ஃபீச்சர்ஸும் வந்து ரிவைவ் ஆகிருக்கு
பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷனரி அப்ரோச்சாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது அபீந்திரநாத் தாகூர், இவர் வந்து இவர் ஃபேமஸான இது வந்து அரேபியன் லைட் சீரீஸ் பெயிண்டிங்ஸ் தான் ஃபேமஸானது இவரோடது. ரபீந்திரநாத் தாகூர் இருக்கார், இவரும் ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தான். ஃபீச்சர்ஸ் ஆஃப் தாகூர் பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது டாமினண்ட்டாக பிளாக் இங்க் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸில் வந்து சென்ஸ் ஆஃப் ரிதம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டைரக்ட்லி லிங்க் டு ஹிஸ் ரைட்டிங்ஸ், அவரோட ரைட்டிங்ஸுக்கு வந்து டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. ஸ்பிரிச்சுவலான இமேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது இமேஜஸில். பெயிண்டிங்ஸ் பேஸ்ட் ஆன் அப்ட்ராக்ட் ஆர்ட்னு பார்க்கும்போது மாடர்ன் இந்தியா பெயிண்டர்ஸோட கண்டெம்பரரியாக இருந்தவங்க யாரெல்லாம்னு பார்க்கலாம். எம் எஃப் ஹுசைன், இவர் வந்து கியூபிஸ்ட் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் அடாப்ட் பண்ணியிருக்காரு. இவரை தான் வந்து பிகாசோ ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்கிறோம். இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஃபிலிம் மேக்கராக இருந்திருக்காரு. கியூபிஸ்ட் ஸ்டைல்னால் என்னென்னா ஆப்ஜெக்டை வந்து ப்ரோக் பண்ணி அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணுறது மாதிரியான ஃபார்மேட்டில் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் லைனுக்கும் கலருக்கும் வந்து பெர்ஃபெக்டான பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேலன்ஸாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீம் பார்த்தோன்னா ரொமான்ஸ் தான் தீமாக இருக்குது. ஹார்ஸ் வார்ப் இதான் வந்து ஃபேமஸான மோட்டிஃபாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியலையும் அப்ட்ராக்ட் ஆர்ட்டையும் வந்து ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்தியன் பெயிண்டிங்ஸ் முடிஞ்சு இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் டான்ஸஸ்லாம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.